வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக இன்னும் மாஸ்க் பண்ணியாவது நிப்பாட்டக்கூடாது, ஓகேயா? ஓகே, வாங்க உங்களுக்காக இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? யார் அழகு? யார் அழகுன்னா, ஆமாம், எல்லாருக்கும் அவங்கவுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைப்பிருக்கும் இல்லையா? நான் கூட என்னை பற்றி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினச்சிப்பேன். எனக்கு தெரியும் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு. சரி, இதை பற்றி ஒரு கதை. ஒரு காட்டில் ஒரு குரங்கு, அதுக்கப்புறம் வந்து வெட்டுக்கிளி, முயல், அதுக்கப்புறம் இன்னொரு மிருகம், இந்த நாலு மிருகங்களும் என்ன பண்ணுது? எப்போவுமே ஒற்றுமையாக இருக்குமா? இந்த நாலு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்களாம்? இதில் முயலை தவிர மற்ற எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கர்வம் இருக்குமா, நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க நினச்சிக்குவாங்களாம். இப்படி நினச்சிட்ருக்கிறப்போ ஆனால் முயல் வந்து எதுவுமே சொல்லாது. அது வழக்கம் போல் தான் வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டே இருக்கும். இந்த மற்ற மிருகங்கள் இருக்க அதுகளுக்கு வந்து என்ன ஒரு இதுனா, இந்த முயலுக்கு ரொம்ப கர்வம் அதிகம், அது வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, அதனால் அது ரொம்ப அழகாக இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு நினைப்பு பொழுக்கு அப்படின்ட்டு அந்த மற்ற மிருகங்கள்லாம் பேசிக்கும். அந்த இன்னொரு மிருகம்னு சொன்னால அந்த மிருகம் என்னென்னா எலி. ஸோ இப்போ இந்த நாலு மிருகங்களும் காட்டில் ஒன்றா வச்சுட்டாலும் மற்ற மூணு மிருகங்களுக்கும் அவங்க தான் அழகு அப்படிங்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ளே ஒரு கர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கப்போ அவங்களுக்குள்ள ஒரு நாளைக்கு சண்டை வந்துடும், யார் அழகு அப்படிங்கிறத பற்றி. எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறப்போ அந்த முயல் ஒன்றுமே சொல்லாது. இதை பார்த்து பக்கத்து காட்டிலேருந்து ஒரு காக்கா ஒன்று பறந்து வரும். அது வந்தோடனே, என்ன ஏன் இப்படி எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள யார் அழகுன்னு தெரியணும், இவ்வளோ தானே? சரி வாங்க, ஒரு அழகி போட்டி ஒன்று நடத்திடுவோம். அது ஏன் காட்டில் தான் நடக்கும், அதுக்கு நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து கலந்துக்கோங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன், நான் யாரை தேர்ந்தெடுத்து அழகுன்னு சொல்கிறோம் அவங்க தான் அழகுங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். அதிலெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து போட்டி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லித்தோம். ஓகே ஓகே, சரி சரி அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்க? குரங்கு, வெட்டுக்கிளி, எலி, இந்த மூணு பேரும் சொன்னாங்க. முயலை கேட்டப்போ சரி எப்படினாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க போயிடுச்சான். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. எந்த நாள்? அழகி போட்டி நடக்கிற நாள். அதுக்கு அவசர அவசரமாக காட்டிலேருந்து யாரெல்லாம் கிளம்புனாங்க? இந்த குரங்கு, அப்புறம் வெட்டுக்கிளி, எலி, இவங்க மூணு பேரும் முதல்ல கிளம்பி போயிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முயல் வந்து அதுக்கு பின்னாடி தான் கிளம்பிச்சு. முயல் வந்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டது. என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, ஒரு பையன் என் மேலே கல் எடுத்து அடிச்சிட்டான், என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, ரொம்ப காயம்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு குருவி கத்திக்கிட்டே இருந்ததான், அழுது. அந்த குருவி காலில் அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. இதை கேட்டவுடனே இந்த நாலு மிருகங்களும், முதல் மொத்தம் மூணு மிருகமும் என்ன சொல்லிச்சே, நமக்கு நேராச்சுப்பா, அழகு போட்டியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா யார் அழகியும் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அட போப்பா எங்களுக்கு நேராச்சு அப்படின்னு போயிருமா. ஆனால் முயல் மட்டும் என்ன பண்ணோம், நின்று அந்த குருவிக்கு மருந்து போட்டு அந்த மருந்து குணப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த போட்டியில் கலந்துக்க போகுமா. அதுக்குள்ளே அந்த குருவி என்ன பண்ணோம், ஓரளவுக்கு குணமானவனே பறந்து போய் அந்த காக்கா இருக்குல்ல அதான ஜட்ஜு, காக்காட்ட போய் இந்த மாதிரி எல்லா மிருகங்கள்ட்டும் நாலு மிருகங்கள் வந்துக்கிட்டு இருந்தது, அதில் முயலை தவிர மற்ற மூணு பேரும் நான் அடிபட்டதை பற்றி கவலைப்படாமல் வேகமாக வந்துட்டாங்க, ஆனால் அந்த முயல் மட்டும் எனக்கு நின்று மருந்து போட்டு என்னை குணப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வருது அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுமா. அப்புறம் என்னாகும், அழகி போட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்க ஆரம்பிச்சோடனே மொதல் மூணு மிருகங்களும் யாரெல்லாம், அந்த குரங்கு, வெட்டுக்கிளி, எலி, இந்த மூணு பேரும் அழகு போட்டியில் கலந்துக்குவாங்க. நல்ல வேலைப்பா முயல் வரலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த ஜட்ஜு யார், காக்கா சொல்லுவாராம், இப்போது அந்த அழகு போட்டியில் முக்கியமாக நீங்கள் உங்கள் உடல் அழகாக காமிச்சிட்டிங்க, இதில் நிறைய கண்டிஷன் இருக்குது, மன அழகு, உங்களோட மனசு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி மற்றவங்களை உதவி செய்கிறீங்க, மற்றவங்க கஷ்டத்தில் எப்படி கலந்துக்கிறீங்க அப்படிங்கெல்லாம் சேர்த்து தான் நான் மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ முயல் உள்ளே வந்து தான் வேக வேகமாக வந்து,
அந்த ஜட்ஜையாட்ட மன்னிச்சிருங்க ஐயா, கொஞ்சம் லேட்டாயிடுச்சு, ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டாரு, உதவி பண்ண அதான் லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுமா. சரி சரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த காக்கா என்ன பண்ணுமா, இப்பொழுது நான் முடிவை அறிவிக்கப் போகிறேன் யார் அழகு அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே திக்கு திக்கு திக்குன்னு இருக்குமா, யாருக்கெல்லாம், இந்த குரங்குக்கு, எலிக்கு, வெட்டுக்கிளிக்கு. ஆனால் முயல் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் இருக்குமா. இந்த போட்டியின் வெற்றியாளர், அழகு போட்டியின் வெற்றியாளர், சிறந்த அழகர் முயல் அவர்கள் அப்படின்னு சொல்லுமா. சொன்ன உடனே மற்ற மூணு மிருகத்துக்கும் மூஞ்சி தொங்கி போயிருமா. அப்போது ஜட்ஜு சொல்லுவாராம், இந்த அழகி போட்டியில் வெறும் உடலழகை வச்சு மட்டும் நாங்கள் கணக்கு போடுறதில்ல, மற்ற உங்களுடைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, மற்றவங்க கஷ்டப்பட்டால் எப்படி நீங்கள் போய் ஆறுதல் சொல்கிறீங்க, எப்படி மற்றவங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நாங்கள் கணக்கு போடுவோம். அப்படி பார்க்குறப்போ முயல் தான் நம்பர் ஒன்ல இருக்கார். இந்த விஷயங்கள்லாம் குருவி வந்து எங்கிட்ட சொல்லிச்சு. அதனால் நீங்களும் இனிமேல் இந்த முயல் மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யணும், தெரியுதா அப்படின்னு சொன்னோடனே மற்ற மூணு மிருகங்களை என்ன சொல்லிச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் அவசரப்பட்டு வந்துட்டோம், எங்கள் அகம்பாவம் கர்வத்தினால் நாங்கள் தான் அழகுன்னு நினச்சிட்டோம், உண்மையான அழகுங்கிறது வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் கர்வம் கொள்ளக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். செய்வீங்களா? ஓகே. என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல குட்டி கதையினு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, நம்ம சேனல் வந்து 1 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றிருக்கு. 1 மில்லியன்னா என்னதே, 10 லட்சம் வியூஸ் கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதன் கவித்தனல் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம், பாய்.